உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செப்பரேட்டாக ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்களை காண இருக்கின்றோம். அதுக்கு முன்னதாக கிரக அமைப்புகளாக பார்த்துருவோம், பிளானட்டுடைய பொசிஷன். ஏன்னா அதை பேஸாக வச்சு தான் நம்ம பலனே சொல்ல போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது முக்கியமான வருட கிரகங்கள் என்று வர்ணிக்கப்படுகின்ற சனி, குரு, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் எவ்விதமான அசைவுகளும் இன்றி அந்தந்த ராசியிலேயே அவ்வாறே வீற்றிருக்கிறார்கள். மாத கிரகங்களாக விளங்கக்கூடிய சூரியனுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது, புதனுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 12 வீடாகிய சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் 12 வீடாகிய விரயஸ்தானத்தில் அமர்ந்தாலும் அந்த வீடு அவருக்கு நட்பு வீடு. அந்த கிரகம், அந்த ராசிநாதன் நட்பு கிரகம், அதிநட்பு கிரகம். அதே போல 9 அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். 9 அதிபதி யாருங்க? சுக்கிரன். பாக்யஸ்தான அதிபதியோடு இணைந்திருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது கன்னிராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் நீண்ட நாட்களுக்கு பிறகு, ஏன்னா லாஸ்ட் ஒரு 4-5 மந்த்ஸாகவே கன்னிராசி நேயர்களுக்கு அவ்வளவு சொல்லும்படியாக சிறப்பாக இல்லை என்பதுதான் உண்மை. அப்போ அந்த ஸ்டேஜில் இருந்து இந்த மாதம் கன்னிராசி என்பர்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைகிறது. அது தொழில்துறை சார்ந்திருக்கலாம், அல்லது வேலை வாய்ப்புகள் சார்ந்திருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், எந்த இடமாக இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னாக்கா இன்கம் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. நீங்கள் ஒரு இடத்துல பணம் கொடுத்து மாட்டின்ருக்கீங்க, சிக்கலில் மாட்டிருக்கீங்க, இல்லை ஒரு முதலீடு போட்டிருக்கீங்க, அக்கம் பக்கத்தில் எல்லாத்தையும் சொந்தக்காரங்கள்ட்ட வாங்கி தெரிஞ்சவங்கள்ட்டலாம் வாங்கி பணம் கொடுத்துருக்கீங்க, அந்த மாதிரி தப்பை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இன்னொருத்தருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ 9 இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களை அந்த வேலையில் கொண்டு போய் இழுத்து விட்டுருக்கும். இது எப்போவோ நடந்து முடிஞ்சிருக்கும். அப்போது அங்கே அந்த சிக்கல்லேருந்தே நீங்கள் வெளிவருவதற்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உதவி செய்யும். இது போல இருக்கக்கூடிய பண கஷ்டமாக இருக்கலாம், மன கஷ்டங்களாக இருக்கலாம், சின்ன சின்ன மனக்கசப்புகளாக இருக்கலாம், ஃபேமிலியில் இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங்காக இருக்கலாம், உறவு முறைகளில் ரிலேஷன்ஷிப்பில், அதாவது ஆண் பெண் உறவு முறைகள், அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், லவ்வர்ஸாக இருக்கலாம், எனி ஒன், எந்த உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், அப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி நேயர்களே, கடந்த மாதங்களில், கடந்த காலங்களில் நீங்கள் செய்த, அறியாமையால் செய்த சில தவறுகள், அந்த தவறுகள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கும், ஒரு நேம் ஸ்பாயிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். என்னடா இதை நாம் இப்படி பண்ணிட்டுமேனு நீங்கள் கவலைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய வகையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல் நீங்கள் கொடுத்து மாட்டிக்கிட்டதாக சொன்ன பணம் காசுலேருந்து ஒரு பார்ட் பேமெண்ட் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பாக்ய அதிபதியோடு இணைந்திருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன். அப்போது ஆஸ் பர் இவர் பர்த் சார்ட், பொதுவாக நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசியர்களுக்கான பொதுவான பலனாகும். அப்போ இது ஸ்பெசிஃபிக்காக இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக இல்லை. அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் கன்னிராசி அன்புகளே. அப்போ உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் உங்களுக்கு பார்ட் பேமெண்டா வந்து சேரும், வருமானம் அதிகரிக்கும் கன்னிராசி என்பர்களே. சரி, தொழில்துறை எப்படி இருக்கும்? தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்,
உங்களை ஆர்டர்ஸ் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் உருவாகும். மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிரியேட் ஆகும், நேம் கிரியேட் ஆகும். அல்லது மார்க்கெட்டில் உங்களுக்கு நேம் ஸ்பாயில் ஆயிருந்தால் அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய விதத்தில் உங்களுடைய டேலண்டான விஷயங்கள் அங்கே எடுத்துரைக்கதாக இருக்கும், வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், கம்பெனியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கம்பெனியிலிருந்து வரக்கூடிய அந்த தடைகள், தொழில் தடைகளோ தொழில் முடக்கமோ அல்லது வேலையாட்களுடைய தொந்தரவுகள், இது எப்படி எந்த வகையில் உங்களுக்கு அந்த பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு தருகிறது கன்னிராசி நேயர்களே. அதே போல தாங்க வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி நேயர்களே, இந்த மாதம் ஃபர்ஸ்ட் இந்த ஜாப்லெஸ் ஆனவங்க, வேலை வாய்ப்புகளை இழந்தவர்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. குறிப்பாக வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லது வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்க பிரயாணத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், ஸோ கோவிட் வந்துடுது, ஃப்ளைட்ஸ் எல்லாம் அங்கே வந்து கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க, அல்லது எங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டவங்க தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இவையெல்லாம் விலகும். ஸோ அந்த வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு கல்விக்காக வெளிநாட்டு பயணம், வேலை வாய்ப்புகளுக்கான பயணம், தொழிலுக்கான பயணம், இதெல்லாம் இந்த மாதம் நடைபெறும். அப்போ தொழில்துறை சிறப்பாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், நின்று போன பணங்காசுகள் உங்கள் பார்ட் பேமெண்ட்டில் வந்து சேரும், செய்த தவறுகளை எல்லாம் திருத்தி கொண்டு அல்லது ஒரு மீண்டும் ஒரு நல்ல பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் கன்னிராசினியர்களே, இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது. உங்கள் கடந்த காலம் நிறைய பணங்காசுகளை நீங்கள் இழந்திருப்பீங்க, நிறைய உங்களுடைய செல்வங்களை லாஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதுலேருந்து மீண்டும் எழுந்து வந்து சம்பாதிக்கக்கூடிய மாதமாக, வருமானம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இதே போல தாங்க சினிமா துறை. சினிமா துறையிற்கு இப்போதான் ஒரு புத்துயிர் ஊட்டக்கூடிய, ஒரு ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய உங்களுடைய பிஸ்னஸை, உங்களுடைய ஜாபை ஒரு ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது சினிமா துறையை சார்ந்த கன்னிராசி அன்பர்களே. சினிமா துறையை பொறுத்தவரை நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்திருக்கும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல் லோனில் நிறைய ஸ்ட்ரகிளிங், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை, இதெல்லாம் கன்னிராசிக்கு சினிமா துறைக்கு இருக்கும். அப்போ இதெல்லாம் எப்போ சாமி சரியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இதுலேருந்து நம்ம எழுந்து வருவோமா, தப்பிச்சிருவோமா, நமக்கு லாபம் கிடைக்குமா, போட்ட காசு வருமா, இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நேரில் அனலைஸ் பண்ணும்போது, அதுக்கான பிராயசித்தங்கள் செய்யும்போது தான் சரியாகும் கன்னிராசி நேயர்களே. அதுக்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, எல்லாம் உள்ள நம் அன்னியாகிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷன், நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக அன்னை வாராகிக்கு கோவில் கட்டுவதற்காக இடம் தேடி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால், சாமி எனக்கு இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு வறுமை ஆனால், கீழே உள்ள அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே சமயத்தில் நம்முடைய பெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆலய கும்பாபிஷேகங்கள், வேர்ல்டு வைடு ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள், அதே போல் ஜாதக செப்பரேட் ஜாதகத்துக்கான பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், லைக் ஒரு ஆயுஷ் ஹோமம் ஆகட்டும், மிருத்துஞ்ச ஹோமம் ஆகட்டும், அதுபோல் வழிபாட்டு முறைகள், கிரகப்பிரவேசம், கணபதி ஹோமம், அதிலிருந்து திருமண வைபவங்கள், அப்தபூர்த்தி அபிஷேகங்கள் எல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.